ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்திலும் எப்படிப்பட்ட சில கணங்கள் வருகின்றதென்றால் இவை அனைத்து காலத்திலுமே அமரத்துவம் பெற்றுவிடுகின்றன சில தேதிகள் காலத்தின் நெற்றியிலே அழிக்க முடியாத முத்திரையை விட்டுச் செல்லுகின்றன இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தினம் சுபமான சந்தர்ப்பமாகும் தேசம் சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் நிறைவேறிய பிறகு அமுத காலத்தை கொண்டாடி வருகிறது இந்த அமுத காலத்திலே பாரத நாட்டு மக்கள் எல்லாம் தங்களுடைய ஜனநாயகத்திற்கு புதிய நாடாளுமன்றம் என்ற இந்த வெகுமதியினை அளித்திருக்கிறார்கள் இன்று காலையிலேதான் நாடாளுமன்ற வளாகத்திலே அனைத்து சமய பிரார்த்தனை நிகழ்த்தப்பட்டது நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாரத நாட்டு ஜனநாயகத்தினுடைய இந்த பொன்னான வேலையை ஒட்டி பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இது ஏதோ ஒரு கட்டிடம் மட்டுமல்ல இது நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்புகளின் மற்றும் கனவுகளின் பிரதிபலிப்பாகும் இது உலகினுக்கு பாரதத்தின் திடமான உறுதிப்பாட்டினுடைய செய்தியை அளிக்கின்றது நம்முடைய ஜனநாயகத்தின் ஆலயம் ஆகும் இது இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திட்டங்களை நடைமுறையோடு கொள்கைகளை அமலாக்கத்தோடு உள்ள விருப்பங்களுக்கு உருவளிக்கும் வகையிலே தீர்மானங்களுக்கு உயிரளிக்கக்கூடிய முக்கியமான கட்டமாக இது திகழும் இந்த புதிய கட்டிடம் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கும் சாதனமாக விளங்கும் இந்த புதிய கட்டிடம் தற்சார்பு பாரதத்தினுடைய சூரியோதயத்தின் சாட்சியாக விளங்கும் இந்த புதிய கட்டிடம் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் உறுதிப்பாடுகளினுடைய மெய்ப்பித்தல் அரங்கேறுவதை கண்குளிர காணும் இந்த புதிய கட்டிடம் நூதனம் மற்றும் புராதனம் இரண்டும் ஒருங்கே இருப்பதற்கான ஆதர்சமாகவும் விளங்கும் நண்பர்களே புதிய பாதையிலே பயணித்தால் மட்டுமே புதிய இலக்குகளை எட்ட முடியும் இன்று புதிய பாரதம் புதிய இலக்குகளை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது புதிய பாதையை அமைத்து வருகிறது புதிய உற்சாகம் புதிய தெம்பு இருக்கிறது புதிய பயணம் இது புதிய சிந்தனை இது திசை புதியது பார்வை புதியது உறுதிப்பாடு புதியது நம்பிக்கை புதியது மேலும் இன்று மீண்டும் ஒரு முறை உலகம் முழுமையும் பாரதத்தை பாரதத்தின் திடமான உறுதிப்பாட்டினை பாரதவாசிகளின் தீவிரத்தை பாரத நாட்டு மக்களின் ஒருமித்த பேரார்வத்தை மரியாதை மற்றும் நம்பிக்கை நிரம்பிய உணர்வோடு கவனித்து வருகிறது பாரதம் முன்னேறி பயணிக்கும் போது உலகமே முன்னேறி பயணிக்கிறது நாடாளுமன்றத்தின் இந்த புதிய கட்டிடம் பாரதத்தின் வளர்ச்சியோடு கூட உலகின் வளர்ச்சிக்கும் அறைகூவல் விடுக்கும் நண்பர்களே இன்று இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சந்தர்ப்பத்திலே சில நேரம் முன்பாக நாடாளுமன்றத்தின் இந்த புதிய கட்டிடத்திலே பவித்திரமான செங்கோலும் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்திலே செங்கோலினை கடமை பாதையின் சேவை பாதையின் தேசப்பாதையின் அடையாளமாக கருதப்பட்டது ராஜாஜி மேலும் புனித ஆதீனங்களின் வழிகாட்டுதலின் பேரிலே இதே செங்கோல்தான் ஆட்சி அதிகாரம் கைமாறியதன் அடையாளமாக திகழ்ந்தது தமிழ்நாட்டிலிருந்து விசேஷமாக இங்கே வந்திருக்கின்ற ஆதீனங்கள் அனைவரும் இந்து காலையிலே நாடாளுமன்ற கட்டிடத்திலே நமக்கு ஆசிகள் வழங்க வந்திருந்தார்கள் நான் அவர்களுக்கு மீண்டும் சிரத்தை கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலேதான் மக்களவையிலே இந்த பவித்திரமான செங்கோல் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது கடந்த நாட்களிலே ஊடகங்களிலே இதோடு தொடர்புடைய பல தகவல்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டன நான் இவை பற்றி ஆழமாக இங்கே பேச விரும்பவில்லை ஆனால் நான் திடமாக நம்புகிறேன் இது நம்முடைய பெரும் பேராகும் அதாவது இந்த பவித்திரமான செங்கோலுடைய கண்ணியத்தினை நம்மால் திரும்ப கொடுக்க முடிந்திருக்கிறது அதனுடைய கௌரவம் மரியாதையை நம்மால் மீட்டுத்தர முடிந்திருக்கிறது எப்போதெல்லாம் இந்த நாடாளுமன்ற அவையினிலே செயல்பாடுகள் துவங்கப்படுமோ செங்கோல் அப்போதெல்லாம் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வரும் நண்பர்களே பாரதம் ஒரு ஜனநாயக நாடு மட்டுமல்ல மாறாக ஜனநாயகத்தின் பிறப்பிடமும் ஆகும் மதர் ஆஃப் டெமோக்ரஸியும் ஆகும் பாரதம் என்று உலகளாவிய ஜனநாயகத்தினுடைய மிக பெரிய ஆதாரமாகும் ஜனநாயகம் என்பது நம்மை பொறுத்த மட்டிலே ஒரு அமைப்பு மட்டுமே கிடையாது இது ஒரு கலாச்சாரம் இது ஒரு கருத்து இது ஒரு பாரம்பரியம் நமது வேதங்கள் நமக்கெல்லாம் சபாக்கள் மற்றும் சமிதிக்களின் ஜனநாயக ஆதர்சத்தை கற்பிக்கிறது மகாபாரதம் போன்ற நூல்களிலே குடியாட்சி மற்றும் குடியரசுகள் பற்றிய விவரங்கள் இருக்கின்றன வைசாலி போன்ற குடியரசுகளிலே நாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறோம் பகவான் பசவேஸ்வரரின் அனுபவ மண்டபத்தை நமது கௌரவமாக கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே கிடைத்த பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு இன்றும் கூட அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்துகிறது நம்முடைய ஜனநாயகம் தான் நமக்கெல்லாம் கருத்தூக்கம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்தான் நமது உறுதிப்பாடாகும் இந்த உத்வேகம் இந்த உறுதிப்பாட்டின் மிக உயர்வான பிரதிநிதி என்று ஒன்று உண்டு என்றால் இதோ இந்த நாடாளுமன்றமே ஆகும் மேலும் இந்த நாடாளுமன்றம் தேசத்தின் எந்த நிறைவான பாரம்பரியத்தின் பிரதிநிதியாக இருக்கிறது என்றால் எதை சாத்துகிறது என்றால் ஷேத்தே நிபத்தியமானஸ்யேத்தே நிபத்தியமானஸ்யாதி சரத்தோ பகா சரை வேதி சரைவேதி சரை வேதி இதன் பொருள் என்னவென்றால் யார் தடைப்படுகிறார்களோ அவர்களின் எதிர்காலமும் தடைபட்டு போகும் ஆனால் யார் பயணிக்கிறார்களோ அவர்களின் எதிர்காலமும் முன்னேறுகிறது உயரங்களை தொடுகிறது ஆகையினாலே பயணித்துக் இரு பயணித்துக் இரு அடிமைத்தனத்திற்கு பிறகு நமது பாரத நாடு பலவற்றை இழந்த பிறகே தனது புதிய பயணத்தை தொடங்கியது இந்த பயணம் ஏகப்பட்ட ஏற்ற இறக்குங்களை கடந்த பிறகு ஏராளமான சவால்களை கடந்த பிறகு சுதந்திரத்தின் அமுத காலத்திலே பிரவேசித்து விட்டது சுதந்திரத்தின் இந்த அமுத காலம் மரபுகளை தன்னுள் அடக்கிக் கொண்டு வளர்ச்சியின் புதிய இலக்குகளை தீர்மானிக்கும் அமுத காலமாகதந்திரத காலம் தேசத்திற்கு புதியதொரு திசையை அளிக்கும் அமுத காலமாகும் சுதந்திரத்தின் இந்த அமுத காலம் அளவில்லா கனவுகளுக்கும் கணக்கில்லா எதிர்பார்ப்புகளுக்கும் உயிர்ப்பளிக்கும் அமுத காலமாகும் இந்த அமுத காலத்தின் அரைகூவல் என்னவென்றால் இந்த அமுத காலத்தின் அரைகோவல் என்னவென்றால் முக்த மாத்திரு பூமிக்கு முக்த மாத்ரு பூமிக்கு புதிய கௌரவம் தேவையே புதிய விழாவினுக்கு புதிய உயிர்ப்பும் நமக்கு தேவையே முக்த கீத ஒலிக்கென முக்த கீத ஒலிக்கென புதிய ராகம் தேவையே புதிய விழாவினுக்கு புதிய உயிர்ப்பும் நமக்கு தேவையே தான் பாரதத்தின் எதிர்காலத்தினை ஒளிமயமாக்கவல்ல இந்த பணியிடமுமே கூட அதே அளவு நவீனமானதாக இருக்க வேண்டும் புதியதாக இருக்க வேண்டும் நண்பர்களே ஒரு காலத்திலே பாரத நாடு உலகத்தின் அதிகபட்ச தன்னிறைவு உடைய மற்றும் செழிப்பு மிக்க நாடுகளின் வரிசையில் இடம்பெற்றிருந்தது பாரதத்தின் நகரங்கள் தொடங்கி மாளிகைகள் வரை பாரதத்தின் கோயில்கள் தொடங்கி கடவுளர்கள் வரை பாரதத்தின் கட்டிடக்கலை பாரதத்தினுடைய நிபுணத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருந்தது சிந்து சமவெளியின் நகரமைப்பு தொடங்கி மௌரியர்கள் காலத்து தூண்கள் தூபிகள் வரை சோழ அரசர்கள் சமைத்த மகத்தான ஆலயங்கள் தொடங்கி நீர்நிலைகள் மற்றும் நீர் அணைகள் வரை பாரதத்தின் திறமை உலகெங்கிலும் இருந்தும் வரும் பயணிகளுக்கு வியப்பை ஏற்படுத்தியது ஆனால் பல நூற்றாண்டு கால அடிமைத்தனமானது நம்மிடமிருந்து நம்முடைய இந்த கௌரவத்தை களவாண்டது எப்படியும் ஒரு காலகட்டம் வந்தது அப்போது நாம் பிற நாடுகளில் செய்யப்பட்ட கட்டுமானங்களை பார்த்து மதிமயங்கி போனோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டைச் சேர்ந்த புதிய பாரதம் பெரும் நம்பிக்கை உணர்வு நிரம்பியிருக்கும் பாரதம் இப்போது அந்த அடிமைத்தன எண்ணத்தை நாடு விடுத்து பயணிக்கிறது பாரதம் பண்டைய காலத்தின் அந்த கௌரவமயமான பெருக்கினை மீண்டும் ஒரு முறை அன்பக்கமாக திருப்பி விடுகிறது மேலும் நாடாளுமன்றத்தின் இந்த புதிய கட்டிடம் இந்த முயற்சியின் உயிர்ப்புடைய அடையாளமாக இருக்கிறது இன்று புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை காணும் வேளையில் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் பொங்க இருக்கிறார்கள் இந்த அவையிலே மரபும் இருக்கிறது கட்டிடக்கலையும் இருக்கிறது இதுல கலையும் இருக்கிறது கலை திறனும் இருக்கிறது இதிலே கலாச்சாரமும் இருக்கிறது அரசியல் சட்டத்தின் கண்ணியமும் இருக்கிறது நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களவையின் உள்ளார்ந்த அம்சத்தை இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் தேசிய பறவை மயிலை ஆதாரமாக கொண்டது மாநிலங்களவையின் உள்ளார்ந்த அம்சம் தேசிய மலரான தாமரையை ஆதாரமாக கொண்டது மேலும் அவையின் முற்றத்திலே நம்முடைய தேசிய மரமான ஆலமரமும் உண்டு நமது தேசத்தினுடைய பல்வேறு பாகங்களின் பன்முகத்தன்மையை இந்த புதிய கட்டிடமானது தனக்குள்ளேயே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது இதிலே ராஜஸ்தானத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட கிரனைட் கற்கள் மற்றும் மணற்கற்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் காணக்கூடிய மரவேலைப்பாடு இது மகாராஷ்டிரத்திலிருந்து வந்திருக்கிறது யோபியினுடைய பதோகியின் கைவினைஞர்கள் தங்கள் கைகளினால் இந்த கம்பளங்களை நெய்திருக்கின்றார்கள் ஒரு வகையிலே பார்த்தால் இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தினை நம்மால் கண்டு உணர முடியும் நண்பர்களே அவையின் பழைய கட்டிடத்திலே அனைவருக்குமே தங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவது என்பது எத்தனை சிரமமானதாக இருந்தது என்பதை நாம் அனைவருமே நன்கறிவோம் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடைய பிரச்சனைகள் இருந்தன அமர்வதோடு தொடர்புடைய பிரச்சனைகள் இருந்தன ஆகையினாலேதான் கடந்த ஒன்றரை இரண்டு தசாப்தங்களாகவே இதுகுறித்த விவாதங்கள் நடைபெற்று வந்தன அதாவது தேசத்திற்கு ஒரு புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கான தேவை இருக்கிறது என்று நாம் மேலும் ஒன்றையும் கவனிக்க வேண்டும் வரவிருக்கின்ற காலத்திலே இருக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அவர்கள் எங்கே அமர்வார்கள் ஆகையினாலேதான் இது காலத்தின் கட்டாயம் அதாவது நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த மகத்தான கட்டிடம் அதிநவீன வசதிகளோடு நிரம்பியிருக்கிறது என்பது நீங்களே கவனிக்கலாம் இந்த சமயம் இந்த அரங்கிலே சூரியனின் கதிர்கள் நேரடியாக நுழைகின்றன மின்சாரம் மிக குறைவாகவே செலவாக வேண்டும் அனைத்து விதமான அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் குறித்து இதிலே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது நண்பர்களே இன்று காலையிலே தான் நான் இந்த நாடாளுமன்றத்தை கட்டி எழுப்பிய தொழிலாளர் சகோதரர்களின் ஒரு குழுவை சந்தித்தேன் இந்த நாடாளுமன்ற வளாகம் கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் அறுபதாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் பணியை புரிந்திருக்கிறது அவர்களெல்லாம் இந்த புதிய கட்டிடத்திற்காக தங்களுடைய வியர்வையை சிந்தி இருக்கிறார்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது இவர்களின் உழைப்பிற்கு அர்ப்பணிக்கும் வகையிலே ஒரு டிஜிட்டல் கேலரியும் கூட நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது உலகிலே இப்படி முதன்முறையாக நடந்திருக்கலாம் நாடாளுமன்றத்தை உருவாக்குவதிலே இப்போது அவர்களுடைய பங்களிப்பும் கூட நீங்கா இடம் பிடித்து விட்டது நண்பர்களே எந்த ஒரு வல்லுநரும் கடந்த ஒன்பது ஆண்டுகள் குறித்த மதிப்பீட்டை செய்தார் என்று சொன்னால் அதிலே தெரிய இந்த ஒன்பது ஆண்டுகள் பாரதத்திலே புத்தாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஏழைகள் நலனிலே செயல்பட்டிருக்கிறது என்று நமக்கு நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடம் எழுப்பப்பட்டதிலே பெருமிதம் இருக்கிறது அதே நேரம் எனக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளிலே ஏழைகளினுடைய நான்கு கோடி இல்லங்கள் உருவாக்கப்பட்ட சந்தோஷமும் கூடவே இருக்கிறது நாம் இந்த மகத்தான கட்டிடத்தை கண்டு நாம் தலை நிமிர்த்தும் வேளையிலே என் மனதினிலே கடந்த ஒன்பது ஆண்டுகளிலே கட்டப்பட்ட பதினோரு கோடி கழிப்பறைகள் குறித்தும் கூட சந்தோஷம் இருக்கிறது இவைதாம் பெண்களின் கண்ணியத்தை காத்தளிக்கின்றன அவர்களுடைய தலையை நிமிரச் செய்திருக்கின்றன இந்த நாம் இந்த நாடாளுமன்றத்திலே வசதிகளை பற்றி பேசும் வேளையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது கடந்த இந்த ஒன்பது ஆண்டுகளிலே நாம் கிராமங்களை இணைத்து வைக்க நான்கு லட்சம் கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான சாலைகளை உருவாக்கி இருக்கின்றோம் இன்று நாம் இந்த சூழலுக்கு நேசமான கட்டிடத்தை கண்டு மகிழும் வேளையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதாவது நாம் ஒவ்வொரு சொட்டு நீரையும் பாதுகாக்க வேண்டி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமுத நீர்நிலைகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று நாம் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய மக்களவை மாநிலங்களவைகளை பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதாவது நாம் அதாவது நாம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பஞ்சாயத்து கட்டிடங்களையும் உருவாக்கி இருக்கிறோம் அதாவது பஞ்சாயத்து கட்டிடங்கள் தொடங்கி நாடாளுமன்ற கட்டிடம் வரை நம்முடைய அர்ப்பணிப்பு ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய உத்வேகம் ஒன்றே ஒன்றுதான் நாட்டின் முன்னேற்றம் நாட்டு மக்களின் முன்னேற்றம் நண்பர்களே உங்களுக்கு கவனம் இருக்கலாம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி என்று செங்கோட்டையிலிருந்து நான் கூறியிருந்தேன் இதுதான் வேலை சரியான வேலை ஒவ்வொரு நாட்டின் வரலாற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு வேலை வரும் அப்போது தேசத்தின் உணர்வு பொது தெம்போடு விழிப்படையும் பாரதத்திலே சுதந்திரத்திற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பாக நாற்பத்தி ஏழுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பான காலம் அது சுதந்திரத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முன்பாக இப்படிப்பட்ட காலம் வந்தது காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் தேசம் முழுவதிலும் ஒரு நம்பிக்கையை நிரப்பியிருந்தது காந்தியடிகள் என்ற உறுதிப்பாட்டோடு பாரத நாட்டவர் அனைவரையும் இணைத்து விட்டார்கள் அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு இந்தியரும் சுதந்திரத்திற்காக உடல் பொருள் ஆவியோடு கலந்து விட்டார்கள் இதன் விளைவினை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பாரதத்தின் சுதந்திரம் என்ற வகையிலே பார்த்தோம் சுதந்திரத்தின் இந்த அமுத காலமுமே கூட பாரதத்தின் வரலாற்றிலே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்தான் இன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து பாரதம் தன்னுடைய சுதந்திரத்தினுடைய நூறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் நம் வசம் கூட இருபத்தைந்து ஆண்டுகள் என்ற காலகட்டம் இருக்கிறது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே நாம் இணைந்து பாரதத்தை வளர்ந்த நாடாக ஆக்க வேண்டும் இலக்கு பெரியது கடினமானதும் கூட ஆனால் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இதன் பொருட்டு உடல் பொருள் ஆவியை அளிக்க வேண்டும் புதிய சபதம் ஏற்க வேண்டும் புதிய உறுதி ஏற்க வேண்டும் புதிய வேகம் பெற வேண்டும் சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது அதாவது பாரதியர்களான நம்முடைய நம்பிக்கை பாரத நாட்டோடு மட்டுமே குறுகி நின்று போவதில்லை நமது சுதந்திர போராட்டமானது மேலும் பல நாடுகளிலுமே அந்த காலத்திலே ஒரு புதிய விழிப்புணர்வை எழுப்பி இருந்தது நம்முடைய சுதந்திர போராட்டத்தாலே பாரதம் சுதந்திரம் அடைந்ததுதான் அதோடு கூடவே உலகின் இன்னும் அநேக நாடுகளும் சுதந்திர பாதையில் பயணித்தன பாரதத்தின் நம்பிக்கையானது பிறநாடுகளுக்கும் கூட பிறநாடுகளின் நம்பிக்கைக்கும் கூட உதவிகரமாக இருந்தது அந்த வகையிலே பாரதம் போன்ற பன்முகத்தன்மை நிரம்பிய தேசம் இத்தனை பெரிய தொகை கொண்ட தேசம் இத்தனை அதிக சவால்களோடு போராடும் தேசம் ஒரு நம்பிக்கையோடு முன்னேறிச் செல்லும்போது போது அப்போது இதனால் உலகின் அநேக தேசங்களுக்கும் உத்வேகம் பிறப்பெடுக்கின்றது பாரதத்தின் அனைத்து வெற்றிகளும் இனிவரும் வரும் நாட்களிலே உலகின் பல்வேறு நிலப்பகுதிகளிலேயும் கூட பல்வேறு தேசங்களின் வெற்றியினுடைய உத்வேகத்தின் காரணமாக பார்க்கப்படும் இன்று நமது பாரதம் விரைவாக ஏழ்மையை தொலைக்கும் வேளையிலே அப்போது இது பல நாடுகளுக்கும் ஏழ்மையிலிருந்து வெளிவரும் கருத்தூக்கத்தையும் அளிக்கின்றது வளர்ந்த நாடாகும் பாரதத்தின் உறுதிப்பாடு மேலும் பல நாடுகளின் உறுதிப்பாடாக விளரும் ஆகையினாலே பாரதத்தின் பொறுப்பானது மேலும் பெரியதாக ஆகின்றது மேலும் நண்பர்களே வெற்றிக்கான முதல் விதிமுறை என்ன வெற்றிக்கான முதல் விதிமுறை வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கைதான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்த நம்பிக்கைக்கு புதிய பலத்தை அளிக்க இருக்கிறது வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதிலே நம் அனைவருக்கும் உத்வேக காரணியாக இருக்கும் இது இந்த நாடாளுமன்ற கட்டிடம் ஒவ்வொரு இந்தியனின் கடமை உணர்வை விழிப்படைய செய்யும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நாடாளுமன்றத்திலே அமரவிருக்கும் அவை உறுப்பினர்கள் இவர்கள் புதிய உத்வேகத்தோடு மக்களாட்சி முறைக்கு புதிய திசைகளுக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் நாம் தேசத்திற்கே முதன்மை என்ற உணர்வோடு முன்னேறிச் செல்ல வேண்டும் இதம் ராஷ்டிராய இத நாம் கடமை பாதையை அனைத்திற்கும் மேலானதாக கொள்ள வேண்டும் கர்த்த கர்வியம் கர்த்தவியம் அகர்த்தவியம் ந கர்த்தவியம் நாம் நமது வழிமுறைகளால் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் இத்தரோ ஜன நாம் தொடர்ந்து நம்மிடத்திலே மேம்பாடுகளை ஏற்படுத்தி வர வேண்டும் ஆத்மனா ஆத்மானம் நாம் நமது புதிய பாதையை நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பதி நாம் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் தபசோஹி பரம நாஸ்தி தபசா நிந்ததே மகதா நாம் மக்கள் நலன் ஒன்றையே நமது வாழ்க்கை மந்திரமாக கொள்ள வேண்டும் லோகஹிதம் மமகரணியம் நாம் நாடாளுமன்றத்தின் இந்த புதிய கட்டிடத்திலே நமது கடமைகளை நாம் நேர்மையாக நிறைவேற்றும் போது நாட்டு மக்களிடையேயும் கூட புதிய உத்வேகம் பிறக்கிறது நண்பர்களே உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு இந்த புதிய நாடாளுமன்றமானது ஒரு புதிய சக்தியை ஒரு புதிய பலத்தினை அளிக்க இருக்கின்றது நமது தொழிலாளர்கள் தங்களுடைய வியர்வை சிந்த இந்த நாடாளுமன்றத்தினை இத்தனை மகத்தானதாக ஆக்கியிருக்கிறார்கள் இப்போது உறுப்பினர்களான நம் அனைவரின் கடமை இதனை நம்முடைய அர்ப்பணிப்பால் மேலும் அதிக திவ்யமானதாக ஆக்குவதுதான் ஒரு நாடு என்ற வகையிலே நாம் அனைவரும் நூற்றி நாற்பது கோடி பாரதியர்களின் உறுதிப்பாடு மட்டுமே இந்த புதிய நாடாளுமன்றத்தின் பிராண பிரதிஷ்டையாகும் இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு முடிவும் வரவிருக்கும் நூற்றாண்டுகளை மெருகூட்ட செம்மையாக்க வல்லது இங்கே மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு முடிவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு அதிகாரத்தை அளிக்க வல்லது இங்கே மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு முடிவும் பாரதத்தின் பிரகாசமான எதிர்காலத்தின் ஆதாரமாக மாறும் ஏழைகள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் என சமூகத்தின் அனைத்து பின்தங்கிய குடும்பத்தினரின் அதிகாரம் அளித்தலும் பின்தங்கியோர் முன்னேறக்கூடிய பாதையும் இதை கடந்தே செல்கிறது இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு சுவரும் இதன் ஒவ்வொரு அணுவும் ஏழைகளின் நலனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே நாடாளுமன்றத்தின் இந்த புதிய கட்டடத்தில் ஏற்படுத்தப்படும் புதிய சட்டங்கள் பாரதத்தை வளர்ந்த பாரதமாக உருமாற்றும் இந்த நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படும் சட்டங்கள் பாரதத்தை ஏழ்மையிலிருந்து வெளியே கொண்டு செல்வதில் உதவியாக இருக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படும் சட்டங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு புதிய சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொடுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நாடாளுமன்றத்தின் இந்த புதிய கட்டிடம் புதிய பாரதத்தின் உருவாக்கத்தின் ஆதாரமாக விளங்கும் ஒரு தன்னிறைவான சக்தி படைத்த வளர்ந்த பாரதம் நீதி நியாயம் சத்தியம் கண்ணியம் மற்றும் கடமை பாதையிலே மேலும் அதிக சக்தியோடு பயணிக்கும் பாரதம் நான் பாரதவாசிகள் அனைவருக்கும் புதிய நாடாளுமன்றத்தின் பொருட்டு மீண்டும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி